ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழாக். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு வைரஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த வைரஸோட பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெகசஸ். ஸோ இதை வந்து பெகசஸ் ஸ்பைவேர் அப்படி சொல்லுவாங்க. ஜென்ரலாக ஸ்பைவேர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அதாவது உங்களுக்கே தெரியாமல் உங்கள் டேட்டாவை பார்க்கறது. ஸோ நிஜத்தில் ரியல் லைஃப்பில் எப்படி சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு தெரியாமல் உங்களோட விஷயங்களை ஒட்டி கேட்குறது அந்த மாதிரி சொல்லுவாங்களே, அதே தான். ஸோ இந்த வைரஸை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களோட மொபைல், உங்கள் டேட்டா எல்லாத்தையும் அவங்க பார்க்கலாம். உங்கள் மைக்ரோஃபோனை எப்போனாலும் யூஸ் பண்ணலாம். உங்கள் கேமராவை லைவாக ஆக்டிவேட் பண்ணி பார்க்கலாம். உங்கள் வாட்ஸ்அப்பு, உங்கள் ஃபோனில் உள்ள பேசிக்காக எல்லா டீட்டெயிலையுமே உங்களால் பார்க்க முடியும். ஸோ அதை பற்றி இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 நாளாக நிறைய ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. அண்ட் நம்ம மக்களுக்கும் அவேராக இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை பற்றி இப்போ இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் இந்த வைரஸ் என்ன, இதனால் என்ன மாதிரி ஆபத்து வரும், எப்படி நம்ம சேஃபாக இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நியூஸ் தெரிஞ்சுக்கிறதுனால உங்களுக்கு ரொம்பவே பெனிஃபிட்டு தான். ஸோ ஃப்யூச்சரில் நம்ம இந்த மாதிரி ஒரு வைரஸ் அட்டாக் நடந்தால் சேஃபாக இருக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீடியோட ஸ்பான்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிவிஎஸ் ஸ்டுடியோ. இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெவலப்பர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி ஒரு டூல் டெவலப் பண்ணியிருக்காங்க. நீங்கள் கோட் எழுதும்போது அதில் இருக்க பக்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எரர் ஃப்ரீ கோட்ஸ் எல்லாமே எழுதலாம். ரொம்ப பாப்புலரான கம்பெனி ஆப்பிள், இன்டெல், எபிக் கேம்ஸ் இந்த மாதிரி நிறைய பேர் இதை யூஸ் பண்ணுறாங்க. ஜஸ்ட் இன்ட்ரெஸ்டட் பீப்புள் செக் பண்ணி பாருங்கள். இதை எப்படி யூஸ் பண்ணும், எப்படி டவுன்லோட் பண்ணும் அப்படின்றத பற்றி நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். பட் ஸ்டில் ஏதாச்சும் டீட்டெயில் வேணும்னா இதோட டாக்குமெண்டேஷன் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். ஸோ நம்ம யூசர்ஸ் எல்லாத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 1 மந்த் ஃப்ரீ ட்ரையல் கொடுக்குறாங்க. அதோட கூப்பன் கோட் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க ஐஸ், நம்ம நம்மளோட வீடியோக்குள்ளே போவோம். இந்த வைரஸை யார் டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இஸ்ரேலில் உள்ள ஒரு சைபர் செக்யூரிட்டி கம்பெனி. ஸோ அந்த கம்பெனியோட பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்எஸ்ஓ குரூப். ஸோ இந்த குரூப்பை பற்றி பேசிக்காக நம்ம சர்ச் பண்ணாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இது வந்து இஸ்ரேலில் உள்ள ஒன் ஆஃப் த டாப் கம்பெனி. அதாவது எந்த ஃபீல்டு அப்படின்னா, இந்த மாதிரி ஸ்பைவேர் டெவலப் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஏதாச்சும் சர்வேலன்ஸ் சாஃப்ட்வேர் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. ஸோ அவங்க வெப்சைட் விசிட் பண்ணாலே அவங்க நிறையா டீட்டெயில்ஸ் போட்டிருப்பாங்க. ஸோ இவங்க டெவலப் பண்ணுற சாஃப்ட்வேர் எல்லாமே எதுக்குன்னா, அந்த கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ், அதுக்கப்புறம் டெரரிஸ்ட் பிடிக்கிறதுக்கு, ஸோ இந்த மாதிரி சர்வேலன்ஸ் பர்பஸ்க்காக தான் இவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க ரெடி பண்ணதுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்பைவேராக வந்து இந்த பெகசஸ் ஸ்பைவேரை சொல்கிறாங்க. அண்ட் இப்போ கரண்ட்டாக குளோபலில் ஒன் ஆஃப் த மேஜர் த்ரெட்டாகவும் இந்த சாஃப்ட்வேரை பார்க்குறாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு 2016 டெவலப் பண்ணாங்க. பட் இம்ப்ரூவ் ஆகி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2021 இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்பைவேராக வந்து நிற்கிது. இதை வந்து கவர்மெண்ட்ஸ் மட்டும்தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணதான் சொல்கிறாங்க. பட் கவர்மெண்ட்ஸ் வந்து ஜஸ்ட் கிரிமினல் ஆக்டிவிட்டிக்கும் டெரரிஸ்ட்டை பிடிக்க யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லாமல், நார்மல் மக்கள், நம்மளை மாதிரி சிட்டிசன் இருக்காங்களே, ஸோ நம்மளை மாதிரி நார்மல் மக்கள் மேலே ஜஸ்ட் நம்மளோட ப்ரைவசியை இது பண்ணுற மாதிரி சர்வேலன்ஸ்க்கு யூஸ் பண்ணதாக நிறையா நியூஸஸ்லாம் சோசியல் மீடியா, நெட்டில், நியூஸ்லலாம் பரவ ஆரம்பிச்சிருச்சு. அதனால் நிறையா மக்கள் வந்து ப்ரோட்டஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியாவிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ப்ரைம் மினிஸ்டர் மோடியே நிறைய பேர் அக்யூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துட்டுருக்கு. ஸோ அதை பற்றிலாம் சொல்லணுமே அப்படின்றதுக்காக தான். நெக்ஸ்ட், இந்த வீடியோ, அதாவது இந்த வீடியோவில் நம்ம போட்ட அந்த பெகசஸ் ஸ்பைவேரில் ஏன் இது வந்து ரொம்ப டேஞ்சரஸான ஒரு ஸ்பைவேர் சொல்கிறோம் அப்படின்னா, இதை ஆக்டிவேட் பண்ணோம் அப்படின்னா எதுவுமே பண்ண தேவையில்ல. இப்போது நான் வந்து ஹேக்கர்னு வச்சுக்கோங்க, நீங்கள் வந்து விக்டம்னு வச்சுக்கோங்க. உங்கள் ஃபோனை நான் ஹேக் பண்ணணும் இந்த பெகசஸ் ஸ்பைவேர் மூலமாக அப்படின்னா, ஒன்றும் இல்லை, உங்களுக்கு நான் ஒரு எஸ்எம்எஸ் சென்ட் பண்ணாலே போதும். அந்த எஸ்எம்எஸ் உங்களுக்கு ரிசீவ் ஆனதுக்கப்புறம் அந்த எஸ்எம்எஸும் மறைஞ்சிரும், உங்களோட ஃபோனோட மொத்த கண்ட்ரோலும் எனக்கு வந்துடும். நான் என் ஃபோனில் இருந்து உங்கள் ஃபோனோட மைக் ஆன் பண்ணலாம், ஆனால் நான் ஆன் பண்ணதே உங்களுக்கு தெரியாது. லைவாக உங்களோட ஃப்ரண்ட் கேமு, பேக் கேமில் நான் அப்படியே என்ன நடக்குதுன்னு நான் பார்க்கலாம். நீங்கள் ஏதாச்சும் சோசியல் மீடியா அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிங்கன்னா அதோட அக்கௌண்ட் ஐடி பாஸ்வேர்டை நான் எடுக்கலாம். உங்களோட ட்விட்டர், ஃபேஸ்புக், ஜிமெயில், எந்த ஐடி பாஸ்வேர்டை வேணால் நான் எடுக்கலாம். நீங்கள் உங்கள் ஃபோனில் ஸ்டோர் பண்ணியிருக்க இன்டர்நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு, ஜிபே, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நான் எடுக்கலாம். கிட்டத்தட்ட 100% உங்கள் ஃபோனில் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே நான் எடுக்க முடியும். இதில் இன்னும் ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, உங்கள் ஃபோன் ஹேக் ஆகிருக்குன்னு உங்களுக்கே தெரியாது. ஸோ அதனால தான் இது வந்து ரொம்பவே ஒரு டேஞ்சரஸான வைரஸ் அப்படின்னு இப்போ சொல்லிகிட்டு இருக்காங்க. அண்ட் இதோட என்ன சொல்கிறது, இதுக்குன்னு ஒரு சோர்ஸ் கோட் இருக்கும்ல, அந்த சோர்ஸ் கோடு வந்து டார்க் நெட்டில் லீக் ஆகிட்டதாகவும், அந்த சோர்ஸ் கோடை எடுத்து நிறையா பீப்புள் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதாவது டெவலப்பர்ஸ், ஹேக்கர்ஸ்லாம் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை பண்ணி நிறைய வெர்ஷன்ஸ் ரிலீஸ் பண்ணதாகவும் அஃபீஷியலாக நிறையா ரிப்போர்ட்ஸ் வந்துட்டுருக்கு. ஸோ ஜஸ்ட் நீங்கள் ஒரு கூகுளில் சர்ச் பண்ணாலே போதும், கிட்டத்தட்ட எக்கச்சக்க வெப்சைட்டில் கிட்டத்தட்ட எல்லா நியூஸ்லையும் பாருங்கள். 4 hours ago, 7 hours ago, 16 hours ago, 1 day, கிட்டத்தட்ட ஒரு 2 days தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து
ரொம்ப மக்களுக்கு அவேர்னஸாக போயிட்டுருக்கு. ஸோ நீங்களும் தெரிஞ்சுக்கணும் நம்ம கண்ட்ரியில் என்ன நடக்குதுன்ட்டு. பிகாஸ் எல்லாமே நீங்கள் நெட்டில் தான் யூஸ் பண்ணுறீங்க, எல்லாத்துக்குமே நம்ம தான் யூஸ் பண்ணுறீங்க. அதுவும் உங்கள் ஃபோன் நம்பர்லாம் எல்லா இடத்துலையும் போய் கொடுக்குறீங்க, எல்லா வெப்சைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க, இல்லை உங்கள் ஜிமெயில் ஐடி எல்லா இடத்துலையும் கொடுக்குறீங்க. அப்போது ஒரு ஹேக்கர் இந்த வைரஸ் அவங்ககிட்ட இருக்கு, அப்போ அவன் ஜஸ்ட் உங்கள் மெயில் ஐடிக்கோ உங்கள் ஃபோனுக்கோ எஸ்எம்எஸ் அமிச்சா உங்கள் ஃபோன்லாம் என்ன பண்ணலாம், ஈஸியாக ஹேக் பண்ண நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால சேஃபாக இருக்கிறது தான் நல்லது. ஏன்னா மக்கள் நிறைய பேர் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க, ஏன்னா எப்போ வேணாலும் அவங்களோட ப்ரைவசி இன்வேட் ஆயிரும் அப்படின்ட்டு. இப்போ உங்கள் ரூமில் உங்கள் ஃபோன் வச்சுருக்கீங்க, இன்கேஸ் நீங்கள் ட்ரெஸ் மாற்றலாம், இல்லை ப்ரைவேட்டாக ஏதாச்சும் கான்வர்சேஷன் பண்ணலாம், யாராச்சும் உங்கள் ஆடியோ எப்பயுமே லிசன் பண்ணிருக்காங்க, உங்கள் ஃபோனோட வீடியோ எல்லாருமே பார்த்துட்டே இருக்காங்கன்னா என்னாகும், அவ்வளோதான் எல்லாரோட லைஃப்லேயும் நிறையா ப்ராப்ளம்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால தான் இது ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்குது. இன்னொரு என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்படி ஒரு வைரஸ் இருக்குது, இது நம்ம ஃபோன் அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்றது அந்த ஃபோனோட மேனுஃபேக்சர்ஸ் அந்த சாஃப்ட்வேரோட ஓனர்ஸ்க்கே நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அதனால வந்து இதை வந்து 0 day வல்னரபிலிட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த பக் இப்போ தான் ஆக்டிவாக இருக்குது, இதுக்குன்னு என்ன சொல்கிறது, ஒரு பெர்ஃபெக்டான ஒரு ஆன்டி வைரஸோ இல்லை ஒரு பெர்ஃபெக்டான டிஃபென்ஸ் மெக்கானிசமோ இல்லை பெர்ஃபெக்டான ஒரு க்யூரோ இது வரைக்கும் கண்டுபிடிக்கலை. ஸோ அதனால யார் வேணால் எப்போ வேணால் அஃபெக்ட் ஆகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் இன்னும் ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது. அண்ட் ஆண்ட்ராய்டு மட்டும்தான் அஃபெக்ட் பண்ணதான்னு கேட்டிங்க அப்படின்னா, இல்லை ஆண்ட்ராய்டு ஐஓஎஸ் எல்லா விதமான ஃபோனையும் இது வந்து ஈஸியாக இது வந்து கிராக் பண்ணி அட்டாக் பண்ணிடுது அப்படி சொல்கிறாங்க. ஸோ இதுக்குன்னு இப்போ ஒரு சேஃப் மெக்கானிசமே நம்மக்கிட்ட இல்லை. அதனால உங்கள் கான்டாக்ட்ஸை நீங்கள் ஷேர் பண்ணுறதா இருந்தால் ட்ரஸ்டட் வெப்சைட்ஸு ட்ரஸ்டட் பர்சன்ஸ்கிட்ட மட்டுமே ஷேர் பண்ணுங்கள். மெயில் ஐடியாக இருக்கட்டும், ஃபோன் நம்பராக இருக்கட்டும், அண்ட் அன்வான்ட் அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணாதீங்க, டெலீட் பண்ணிடுங்க. அன்வான்ட் சைட்ஸ் விசிட் பண்ணாதீங்க. அண்டு என்ன சொல்கிறது, நிறைய கைட்லைன்ஸ் இருக்குது. ஸோ நெட்டில் அதெல்லாம் சர்ச் பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் இன்டர்நெட்டில் என்ன நடக்குது அப்படின்றத அவேராக இருங்க. ஜஸ்ட்டு மீம்ஸ் பார்க்குறது, ஃபன்னி வீடியோஸ் பார்க்குறது, அது மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக நம்மளோட செக்யூரிட்டிக்கு என்னெல்லாம் நடக்குது அப்படின்றதையும் அப்பப்போ அப்டேட்டடாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒருவேளை உங்கள் ஃபோன் ஹேக் ஆகிருக்கு அப்படின்னு உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, உங்கள் டேட்டா எல்லாத்தையும் பேக்கப் பண்ணிட்டு உங்கள் ஃபோன் ஒரு வாட்டி ஹார்ட் ரீசெட் பண்ணிடுங்க. ஸோ அது ரொம்பவே நல்லது. அண்டு பர்சனல் டீட்டெயில்ஸ், ரொம்ப பர்சனல் ஃபைல்ஸ், அதுக்கப்புறம் உங்களோட ஏடிஎம் கார்டு ஃபோட்டோஸ், அதுக்கப்புறம் கார் டீட்டெயில்ஸ், அதெல்லாம் ஃபோனில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்காதீங்க. ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு ஜென்ரல் ஐடியாஸ் தான். அண்ட் இன்னும் நிறையா லேட்டஸ்ட் நியூஸ்லாம் இந்த மாதிரி வரதெல்லாம் ஜஸ்ட்டு ரீட் பண்ணி பாருங்கள், இன்னும் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். நான் ரொம்ப டீட்டெயில்டாக சொல்லலை, இப்படி ஒரு விஷயம் இருக்குது அவேராக இருங்க, இந்த மாதிரி ஒரு ஸ்பைவேர் அட்டாக் நடக்குது நிறைய இடத்துல நம்மளுக்கு இந்த மாதிரி லைவாக போயிட்டுருக்கு அப்படின்றத உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிடைக்கணுமே அப்படின்றக்காக தான் இந்த வீடியோ நான் ரெடி பண்ணி போட்டிருக்கேன். இன்னும் ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் இன்னும் கொஞ்சம் மோர் டீட்டெயில்ஸோட உங்களை மீட் பண்ணுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களை நான் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.